Hi friends, welcome to Jessie in Kuripugal. South Korea ipa recent brain eating amoeba nala avangalude country la nadanda oru first death avanga report pannirundanga. In the brain eating amoeba disease vandu konja rare ana disease but romba fatal ana oru disease um kuda. In the brain eating amoeba vandu adudaya scientific name vandu naglaria fowleri appdinu solluvanga. ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 50 வயசு இருக்கிற ஒரு கொரியன் நேஷனல், அவர் வந்து தாய்லாண்டிலிருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கிறாரு. டிசம்பர் 10ஆம் தேதி கொரியாவுக்கு வந்திருக்காரு. டிசம்பர் 11ஆம் தேதி அவருக்கு வாந்தி வந்திருக்குது, நிறைய வாந்தி, தலை வலிக்க ஆரம்பிச்சிருக்குது, அவருடைய கழுத்தெல்லாம் வந்து ஸ்டிஃபாக இருக்கு, பேச்சில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருந்திருக்கு. உடனே அவரை வந்து ஒரு எமர்ஜென்சி ரூமுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் அங்கே வந்து ஒரு 10 நாளையில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ டிசம்பர் 21ஆம் தேதி அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறமா டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹோஸ்ட் ஆஃப் டெஸ்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த இன்ஃபெக்ஷனுக்கான காரணம் வந்து இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபானால தான் அப்படின்னு. இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபாவை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் இவங்க எல்லாருக்குமே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்திருக்கு. ஸோ இந்த நெக்லீரியா ஃபவுலராய் அப்படிங்கிறது என்ன? ஸோ இது வந்து ஒரு அமீபா. இது வந்து ஒரு சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். இது வந்து ஒரு ஷேப் ஷிஃப்டிங் அமீபா அப்படின்னு வந்து இதோடைய பேரை வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த CDCன்னு சொல்லுவாங்க. ஸோ US டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். ஸோ இவங்க தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபாவை கண்டுபிடிச்சாங்க 1965. இது யூஸ்வலாக வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் நல்ல வார்மாக இருக்கிற விஷயத்துல தான், வாட்டர் பாடிஸில் தான் இது வந்து வாழும். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இல்லைனா லேக்ஸ், ரிவர்ஸ் எங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்ல சூடாக இருக்குதோ அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த அமீபானால் வாழ முடியும். இது மெயின்லி எப்படி வந்து ஒரு மனுஷங்கக்குள்ள போகும்னா, யாராவது வந்து அந்த மாதிரி ஒரு தண்ணிக்குள்ள அவங்க போய் நீச்சல் அடிச்சாங்க, இல்லைனா வந்து மேலே இருந்து டைவ் பண்ணாங்க, குதிச்சாங்க, இல்லைனா அவங்களுடைய தலையை வந்து அந்த தண்ணிக்குள்ள முக்குனாங்க, அப்படி இல்லைனா ஒரு சில நேரம் வந்து அந்த அமீபா இருக்கிற அந்த கண்டாமினேட்டட் வாட்டரை வச்சு அவங்களுடைய மூக்கு எல்லாத்தையும் அவங்க வந்து கிளீன் பண்ணாங்கன்னா கூட, இந்த அமீபா வந்து அந்த தண்ணி வழியா அவங்களுடைய மூக்குக்குள்ள போய் அது வழியா அவங்களுடைய பிரெயின்குள்ள போகும். ஸோ இது வந்து பிரெயினுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய பிரெயின் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து அதை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும், சாப்பிட ஆரம்பிச்சிரும்ன்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ அதனாலதான் இதோடைய பேர் வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ யாராவது தும்முனா இருமுனா அந்த மாதிரியெல்லாம் விஷயத்துல இந்த வாட்டர் வேப்பர் இல்லைனா இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ்னால இது பரவாது. அந்த அமீபாவே வந்து ஒருத்தருடைய உடம்புக்குள்ள அந்த மூக்கு வழியா போனா மட்டும்தான் அந்த ஆளை வந்து இன்ஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அமீபா வந்து ஒன்ஸ் அந்த மூக்குக்குள்ள நுழைஞ்சு பிரெயின்குள்ள போன உடனே அதை இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த பிரெயின் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து பேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி அமீபிக் மெனிங்காய்ட் செஃபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேம்னால வந்து நிறைய பேர் வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பிரைமரி காஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த அமீபா இன்ஃபெக்ட் ஆன உடனே இந்த பேம் உடைய ஃபர்ஸ்ட் சைன்ஸ் என்னன்னா வாமிட்டிங் வரும், நாசியா இருக்கும், ஃபீவர் இருக்கும். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இதுல வந்து அந்த ஸ்லர்டு ஸ்பீச், பேச்சு சரியா வராம இருக்கிறது, அந்த கழுத்து வந்து நல்ல ஸ்டிஃபா இருக்கிறது, ஃபிக்ஸ் வர்றது, ஹாலுசினேஷன்ஸ் நடக்கிறது, இதுல எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல நடக்கும். ஆனால் ஒரு ஆவரேஜில் வந்து இது இன்ஃபெக்ட் ஆன ஒரு 1 to 12 நாளைக்குள்ளே இந்த சைன்ஸ் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். பட் இதோடைய ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க ஒரு இன்ஃபெக்ட் ஆகி ஒரு 5 நாளைக்குள்ளேயே வந்து ஆவரேஜாக அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. இது வந்து உலகம் பூராவே வந்து இந்த அமீபானால இன்ஃபெக்ட் ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. பட் யூஎஸ்ல இந்த 2021 வரைக்கும் அவங்க கணக்கெடுத்த ஆளுங்கள வந்து இந்த பேம்னால இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து ஒரு 154 பேர். இதுல ஏன் நான் வந்து அந்த டெத் ரேட் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் 4 பேர் மட்டும்தான் இந்த பேம்ல இருந்து அவங்க சர்வைவ் ஆயிருக்காங்க, மிச்ச 150 பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இது ரொம்ப வேகமாக பரவுறதுனால இன்னைக்கு வரைக்கும் வந்து டாக்டர்ஸ்னால அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ இப்போ யாருக்காவது வந்து பேம்னால இன்ஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா
அவங்க ஒரு சில காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸை கொடுத்து அவங்கள சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல ஒன்று மட்டும் நான் சொல்றேன். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ரக் தான் அது, அசித்ரோமைசின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட சேர்ந்த இன்னும் சில ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற அந்த பேமை வந்து அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ரொம்ப வேகமாக வந்து பரவுறதுனால உடம்புல இருக்கிற பிரெயின் டிஷ்யூஸ் எல்லாம் வந்து அது அழிச்சிட்டதுனால சீக்கிரமா வந்து அந்த ஆளும் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த அமீபா வந்து நல்ல ஒரு வார்மான கிளைமேட்ல வாழும் அப்படின்னு நான் சொன்னல, ஒரு த்ரைவ் பண்ணோன்னு. ஸோ இப்போ இருக்கிற அந்த குளோபல் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆன உடனே இதுவும் வந்து நல்ல இதுக்கு வார்மான ஒரு டெம்பரேச்சர்ல வாழ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 46 degrees Celsius இதனால வாழ முடியும், அதை விட அதிகமா இருக்கிற டெம்பரேச்சர்ஸ்லயும் இதனால வாழ முடியும். ஸோ ரீசெண்டான ஸ்டடிஸ்ல என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதிகமான இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைட்னால இந்த லேக்கு ரிவர்ல இருக்கிற டெம்பரேச்சரும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இது வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் பிரீட் ஆகுறதுக்கான ஒரு நல்ல ஒரு இடமா அமைஞ்சிருச்சு, ஒரு நல்ல ஒரு ஃபேவரபிளான ஒரு என்வாயரன்மெண்ட்டா அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து யூஎஸ்ல வந்து இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்ல தான் இந்த அமீபா அதிகமா வந்து எல்லாரையும் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆக இப்ப அந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அமீபா வந்து எல்லா கான்டினென்ட்ஸ்லயுமே இருக்குது. ஸோ இந்த சிடிசின்னு சொல்லப்படுற அந்த டிசீஸ் கண்ட்ரோல் சென்டர் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு 16 countriesல இருக்குது, இந்தியாவையும் சேர்த்து இந்த பேம்ஆல இன்ஃபெக்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. இந்த அமீபா இந்த மாதிரியான ஒரு வார்மான கிளைமேட்ஸ்ல அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் என்னன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபானால அந்த சவுத் கொரியால ஃபர்ஸ்ட் டெத் வந்து நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு டிசீஸ்ன்னு சொல்லலாம். பட் இதோடைய டெத் ரேட் ரொம்ப அதிகம், இது ரொம்ப ஃபாஸ்டா வந்து அந்த பிரெயின் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தாய்லாண்டில் இருந்து அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இவருடைய அந்த டெத் வந்து நடந்திருக்கு, அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து தெரிய வந்திருக்கு. பட் அவர் தாய்லாண்டிலேயே வந்து அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் இந்த சவுத் கொரியாவுடைய இன்வெஸ்டிகேஷன்ல டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care. Bye-bye from Jesse.